அனைவருக்கும் வணக்கம். கட்டகம் 5 அளவைகள் அறிவேன். இந்த கட்டகத்தோட கற்றல் விளைவுகளானது நிலைவாரியாக தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு. பாடநூல் பக்க எண்கள் ஒருங்கிணைப்பா அருமநிலை மாணவர்களுக்கு 39 முதல் 47 வரையிலும், மலர்நிலை மாணவர்களுக்கு பக்க எண்கள் 23 முதல் 26 வரையிலும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டகத்தில் ஓர் ஆயத்தப்படுத்துதலும் 5 செய்து மகிழ்வோம் செயல்பாடுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆயத்தப்படுத்துதல் செயல்பாட்டில் 3 நிலை மாணவர்களும் ஈடுபடுவாங்க. எப்படினா, மாணவர்களின் கண்களை கட்டி தடிமனான அல்லது மெல்லிய பொருளை கண்டறியும் விதமாக கொடுக்கப்பட்டிருக்கு. செய்து மகிழ்வோம் 1, கனமானது லேசானது. இந்த செயல்பாடானது ஒரு மதிப்பீட்டு செயல்பாடாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த செயல்பாட்டில் 3 நிலை மாணவர்களும் ஈடுபடுவாங்க. முதல்ல அனைத்து மாணவர்கள் முன்னிலையிலும் எளிய தராச எப்படி செய்யணுன்றத ஆசிரியர் செய்து காட்டணும். தராசை பயன்படுத்தி 2 பொருள்களை ஒப்பிட்டு எது லேசானது எது கனமானது என்பதை கண்டறியும் முறையையும் மாணவர்களுக்கு விளக்கணும். பிறகு மாணவர்களை 3 குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் பொருள்கள் சிலவற்றை கொடுக்கணும். மாணவர்கள் தாங்கள் உருவாக்கிய எளிய தராசில் ஏதேனும் 2 பொருள்களை வைத்து லேசானது எது கனமானது எது என்பதை கண்டறிய செய்யணும். குறைந்த நேரத்தில் அதிக பொருள்களை ஒப்பிட்டு கூறும் குழுவினர ஆசிரியர் பாராட்டணும். எளிய தராசை மாணவர்கள் உருவாக்கும் பொழுது உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும். கிராம் கிலோகிராம் இனமாற்றம். இந்த செயல்பாட்டில் மலர்நிலை மாணவர்கள் மட்டுமே ஈடுபடுவாங்க. மாணவர்களை 3 குழுக்களா பிரிச்சு ஒவ்வொரு குழுவிற்கும் ஓர் எளிய தராசு, மணல் அல்லது கற்கள் நிரப்பப்பட்ட 100 கிராம் பாக்கெட்டுகள் 14 மற்றும் 1 கிலோ எடையுள்ள அரிசி, பருப்பு, உப்பு பாக்கெட்டுகளை கொடுக்கணும். மாணவர்களை எளிய தராசின் 1 தட்டில் ஒரு பெரிய பாக்கெட்டினை வைக்க செய்து மற்றொரு தட்டில் எத்தனை சிறிய பாக்கெட்டுகளை வைத்தால் 2 தட்டுகளும் சமமாகிறது என்பதை குறிப்பேட்டில் எழுத செய்யணும். இதேபோல 3 பொருள்களுக்கும் கண்டறிந்து குறிப்பேட்டில் எழுத செய்து 3 உள்ள தொடர்பினை உற்றுநோக்க செய்து 1000 கிராமுக்கு சேர்ந்தது 1 பெரிய பாக்கெட் என்பதை உணர செய்யணும். அப்படின்னா பெரிய பாக்கெட்டின் எடையை அளந்து பார்ப்போமா என்று கூறி அதனை அளந்து காட்டி பெரிய பாக்கெட்டின் எடையானது 1 கிலோகிராம் என்பதையும் 1 கிலோகிராம் ஆனது 1000 கிராமுக்கு சமம் என்பதையும் ஆசிரியர் மாணவர்களுக்கு உணர்த்தணும். பிறகு மாணவர்களை 2 குழுக்களா பிரிக்கணும். வகுப்பறையின் தரையில் 20 வட்டங்களை ஒன்றுக்கொன்று எதிரெதிராக வரையணும். இந்த வட்டங்களில் வைப்பதற்கு தேவையான 1 கிலோகிராம், 2 கிலோகிராம் என 10 கிலோகிராம் வரை எழுதப்பட்ட துண்டு சீட்டுகளையும், 1000 கிராம், 2000 கிராம் என 10000 கிராம் வரையிலும் எழுதப்பட்ட துண்டு சீட்டுகளையும் ஆசிரியர் முன்னதாகவே தயார் நிலையில் வச்சுக்கணும். ஆசிரியரின் வழிகாட்டுதலின்படி மாணவர்கள் வட்டத்தினுள் மாறி மாறி குதித்து கிராமுக்கு சமமான கிலோகிராமையும் கிலோகிராமுக்கு சமமான கிராமினையும் கண்டறியணும். இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகள் என்னன்னா, அரும்பு மற்றும் மொட்டுநிலை மாணவர்கள் பொருள்களின் ஒப்புமை பண்பான தடிமனானது மெல்லியது மற்றும் கனமானது லேசானது கருத்தினை புரிந்து கொண்டு வாழ்க்கை சூழலில் பயன்படுத்த தெரிஞ்சுக்குவாங்க. மலர்நிலை மாணவர்கள் கிராம் கிலோகிராம் இனமாற்றத்தினை புரிந்து பயன்படுத்துவாங்க. செயல்பாட்டோட இறுதியில் சிறகுகள் விரியட்டும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மாணவர்கள் செய்வாங்க. பிறகு மாணவர்கள் தங்கள் வீட்டில் 1 நாளைக்கு அல்லது 1 வாரத்திற்கு பயன்படுத்தும் மளிகை பொருள்களை கேட்டு எழுதி வர செய்யும் விதமாக செயல் திட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கு. செய்து மகிழ்வோம் 2, அளவின் அடிப்படையில் வரிசைப்படுத்துதல். இந்த செயல்பாட்டில் அரும்பு மற்றும் மொட்டுநிலை மாணவர்கள் மட்டுமே ஈடுபடுவாங்க. அப்போது மலர்நிலை மாணவர்கள் தாங்கள் முந்தைய நாள் அறிந்து கொண்ட கிராம் கிலோகிராம் இனமாற்றம் தொடர்பான பயிற்சிகளை மேற்கொள்வாங்க. இந்த செயல்பாட்டிற்கு அரும்பு மற்றும் மொட்டுநிலை மாணவர்களை 4 குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் குச்சிகள், இலைகள், கற்கள்,
பென்சில்கள் போன்றவற்றை கொடுத்து அவற்றை அளவின் அடிப்படையில் வரிசைப்படுத்த செய்யணும். பிறகு ஒவ்வொரு குழுவினரும் தாங்கள் வரிசைப்படுத்திய அமைப்பை அனைத்து மாணவர்கள் முன்னிலையிலும் கலந்துரையாட செய்யணும். இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகள் என்னென்னா, அரும்பு மற்றும் மொட்டுநிலை மாணவர்கள் பொருட்களின் ஒப்புமை பண்புகளான நீளமானது குட்டையானது மற்றும் உயரமானது குட்டையானது போன்றவற்றை வாழ்க்கை சூழலில் பயன்படுத்த தெரிஞ்சுக்குவாங்க. மலர்நிலை மாணவர்கள் கிராம் கிலோகிராம் இனமாற்றத்தை புரிந்து பயன்படுத்துவாங்க. செயல்பாட்டோட இறுதியில் சிறகுகள் விரியட்டும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மாணவர்கள் செய்வாங்க. செய்து மகிழ்வோம் 3. இந்த செயல்பாடு மூலமா அரும்பு மற்றும் மொட்டுநிலை மாணவர்கள் அதிகம் குறைவு பற்றிய கருத்தையும், மலர்நிலை மாணவர்கள் கடிகாரத்தில் நேரம் அறிதலையும் தெரிஞ்சுக்குவாங்க. அதிகம் குறைவு. மைதானத்தில் 5 நீண்ட கோடுகளை வரைந்து கோட்டின் ஒருபுறம் நீர் நிரப்பிய வாளியையும் மறுபுறம் நீர் நிரப்ப வேண்டிய பாட்டிலையும் வைக்கணும். மாணவர்கள் தங்கள் கைகளால் வாளியிலிருந்து நீரை அள்ளி எதிரே உள்ள பாட்டிலில் நிரப்பணும். பிறகு மாணவர்கள் நீர் நிரப்பிய பாட்டிலை ஒப்பிட்டு அதிக அளவில் நீரை நிரப்பியவர் யார், குறைவான அளவில் நீரை நிரப்பியவர் யார் என்பதை மாணவர்களையே கண்டறிய செய்யணும். இவ்வாறு மாணவர்களை விளையாட்டு முறையில் ஈடுபடுத்தும்போது அதிகம் குறைவு பற்றிய கருத்தானது புரிதலுடன் கூடிய கற்றலாக அமையுமல்லவா? பிறகு அரும்பு மற்றும் மொட்டுநிலை மாணவர்களை அவர்களுக்குரிய பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும். பயிற்சிகளை மாணவர்கள் மேற்கொள்ளும்போது உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும். கடிகாரத்தில் நேரம் அறிதல். மாணவர்களிடம் 1-12 வரையிலான எண் அட்டைகளை கொடுத்து அவர்களை வட்டமாக அமர வைக்கணும். பிறகு ஏதேனும் 2 மாணவர்களை அழைத்து 1 மாணவரிடம் பெரிய குச்சியையும் மற்றொரு மாணவரிடம் சிறிய குச்சியையும் கொடுத்து, பெரிய முள்ளானது நிமிடமுள் என்றும் சிறிய முள்ளானது மணிமுள் என்றும் ஆசிரியர் கூறி அம்மாணவர்களை வட்டத்தின் மையத்தில் நிற்க வைத்து ஒவ்வொரு மணியாக ஆசிரியர் அறிமுகப்படுத்தணும். எடுத்துக்காட்டா, 3 அறிமுகப்படுத்த மணிமுள் 3 நிமிடமுள் 12 இருக்கும் என்பதை மாணவர்கள் வைத்துள்ள குச்சிகளை கொண்டே ஆசிரியர் அறிமுகப்படுத்தணும். பிறகு ஆசிரியர் ஏதேனும் 1 மணியை கூற மாணவர்கள் தாங்களாகவே அம்மணியை அமைத்து காட்டணும். இவ்வாறாக மாணவர்கள் தாங்களாகவே செய்து கற்கும் முறையில் ஈடுபடுவதால அது அவர்களின் நிலைத்த கற்றலுக்கு வழிவகுக்குமல்லவா? மேலும் பெரிய குச்சி வைத்துள்ளவர் 12 நோக்கியே நிற்க வேண்டும் என்றும், சிறிய குச்சியை வைத்துள்ளவர் மட்டுமே மணிகளுக்கு ஏற்ப மாறி மாறி நிற்க வேண்டும் என்பதும் குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகள் என்னன்னா, அரும்பு மற்றும் மொட்டுநிலை மாணவர்கள் பொருள்களின் ஒப்புமை பண்பான அதிகம் குறைவு பற்றி புரிந்து வாழ்க்கை சூழலில் பயன்படுத்த தெரிஞ்சுக்குவாங்க. அதே நேரத்தில் மலர்நிலை மாணவர்கள் கடிகாரத்தை பார்த்து நேரத்தை கூற தெரிஞ்சுக்குவாங்க. செயல்பாட்டோட இறுதியில் சிறகுகள் விரியட்டும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மாணவர்கள் செய்வாங்க. செய்து மகிழ்வோம் 4. தரப்படுத்தப்படாத அளவுகளை கொண்டு நீளங்களை அளத்தல். இந்த செயல்பாட்டில் அரும்பு மற்றும் மொட்டுநிலை மாணவர்கள் மட்டுமே ஈடுபடுவாங்க. மலர்நிலை மாணவர்கள் தாங்கள் ஏற்கனவே அறிந்து கொண்ட கடிகாரத்தை பார்த்து நேரத்தை கூறுதல் தொடர்பான பயிற்சிகளை மேற்கொள்வாங்க. அரும்பு மற்றும் மொட்டுநிலை மாணவர்களை 4 குழுக்களா பிரிக்கணும். மைதானத்தில் 1 கோடு வரைந்து ஒவ்வொரு குழுவிலிருந்தும் 1 மாணவர் முன்னே வந்து பந்தின வீசச் செய்யணும். அதிக தூரம் வீசிய குழுவே வெற்றி பெற்ற குழுவாகும். அவர்கள் வீசியுள்ள தூரத்தின கயிற்றின் உதவியுடன் நேர்கோடாக வரைந்து சாண், முளம், காலடி, தப்படி ஆகிய அளவுகளில் அளக்கச் செய்து அட்டவணைப்படுத்தணும். அந்த அளவுகள் ஒவ்வொரு மாணவருக்கும் வேறுபடுவதை விளக்கணும். இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகள் என்னன்னா,
அரும்பு மற்றும் மொட்டுநிலை மாணவர்கள் தரப்படுத்தப்படாத அளவுகளைக் கொண்டு நீளங்களை அளக்க தெரிஞ்சுக்குவாங்க. மலர்நிலை மாணவர்கள் கடிகாரத்தை பார்த்து நேரத்தை கூறுவாங்க. செயல்பாட்டோட இறுதியில சிறகுகள் விரியட்டும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மாணவர்கள் மேற்கொள்வாங்க. செய்து மகிழ்வோம் 5. இது நம் நேரம். வகுப்பறை சூழல் மற்றும் மாணவர்களின் தேவைகளுக்கேற்ப கீழ்கண்ட செயல்பாடுகளை ஆசிரியர் திட்டமிட்டு செயல்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது, இந்த கட்டகத்தில் முடிக்கப்படாத செயல்பாடுகள் பயிற்சிகள் இருந்தால் அவற்றை செய்யும் விதத்திலும், குழந்தைகளின் பயிற்சி நூல்களை சரிபார்க்கவும், குறைதீர் கற்பித்தல் தேவை ஏற்படின் அதனை வழங்கவும், சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கு தேவையான பயிற்சிகளை அளிப்பதற்காகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் மாணவர்களின் ஆர்வத்திற்கேற்ப வேறு செயல்பாடுகளையும் மேற்கொள்ளலாம். நன்றி.